அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பில் அனைவரும் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி தரேன். நான் உங்கள் ஷிகுமார், இது உங்கள் லஜன் மிடியாஸ். ஸ்டார் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டர் ஹரீஷ் கல்யாண் அவர்களை வச்சு தான் டேக் ஆஃப் ஆச்சு. பியார் பிராமா காதல் டேரக்டர் இளன் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய ஹரீஷ் கல்யாண் அவர்கள் சில காரணங்களால் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட். மறுபடியும் நம்ம டாடா ஹிட்டுக்கு அப்புறம் நம்ம கவின் வந்தார். ஸோ அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன் சைடிலிருந்து. இப்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃபஸ்ட் சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. 12/12/23 மத்தியானம் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகுது. காலேஜ் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பர்த்டே. ஸோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். ஸோ கவின் சீரியலில் நடித்து பிக்பாஸ் போய் அங்கேருந்து வெளியே வந்து லிஃப்ட்டு அதுக்கு முன்னாடியே போயிட்டார் நினைக்கிறேன். லிஃப்ட்டு அதுக்கப்புறம் டாடா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். 2023 March 10th நினைக்கிறேன் டாடா ரிலீஸ் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட்ஸ் வந்துட்ருக்கு. இப்போது அடுத்து பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்டில் கூட கவின் எஸ்ஜே சூர்யாவுக்கான அந்த ஷூட்லாம் போயிட்டுருக்கு மைசூரில் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பிரியங்கா மோகன் தான் ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்து படித்தேன். ஸோ கவினுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதே மாதிரி கவினவர்களுக்கும் இருக்கும். சினிமாவுக்கு உள்ள வரதுக்கு சினிமாவில் வெற்றி அடைக்கிறது மட்டும்தான் ஸ்ட்ரகிள்னு கிடையாது, எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்திருக்கும். இப்போது நம்ம ரியோராஜ் வந்து ஜோ ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு எல்லோரும் சொல்கிறாங்க, கொண்டாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவருக்கும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு ஹிட்டாக மக்கள் மனம் கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது, என்னோடய ஆசையாகவும் இருக்குது. இவர் சின்ன ஹீரோ, அவர் பெரிய ஹீரோ, அப்படிலாம் ஹீரோனா ஹீரோ தான், ஹீரோயின்னா ஹீரோயின் தான், அதுதான் முக்கியம். ஸோ இந்த பாடல் நாளைக்கு மத்தியானம் ரிலீஸ் ஆகுது. தலைவர் பாடியாது கேட்டு வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸு, டீசரு, ட்ரெய்லரு, செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதை பற்றிலாம் பேசுவோம். பெரிய படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், சின்ன படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் லெஜண்ட் மீடியாஸ். ஸோ லவ் சினிமா, லிவ் ஃபார் சினிமா, செலிப்ரேட் சினிமா, அதுதான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்ற க்வெஸ்சனை நம்ம முன்னாடி வச்சா அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. மிக்ஜாம் புயல் பாதிப்பு, க்ரைசிஸு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம சினிமா அப்டேட்ஸு, சினிமா பற்றி பேசினா அது சரியாக வராது. இது யாரோ சொல்லி கேட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபேக்டாக பார்த்தா அதுதான் ரியல் ரீசன். ஸோ நிவாரண நிதியெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் ரேஷன் கார்டு வச்சுருக்க அனைவருக்கும் வந்து அந்த 6000 ரூபீஸு அந்த ரிலீஃப் ஃபண்டு நிவாரண நிதி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கவர்மெண்ட் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக மீண்டு வரணும். சென்னைன்றது சென்னை மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்த ஒரு, சென்னையில் இருக்கிறவங்களும் எல்லா வெளி மாவட்டத்துங்கள்லேருந்து வேலை செய்கிறதுக்காக பணி நியமனமாக போகிறவங்களும் சேர்ந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்தது தான் சென்னை. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக அவங்க சென்னை ஹாவ் டு மீண்டு வரணும். அதுதான் இயல்பு நிலைமைக்கு திரும்பணும். நிறைய இடத்துல இன்னும் தண்ணி வடியலன்னெலாம் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட க்ரைசிஸு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் அரசியல் ஆசாம் சவுக்கு சங்கர் அவங்களாம் பேசிகிட்ருக்காங்க, எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக சென்னை மீண்டு வரணும். இந்த நிவாரண நிதி அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எல்லார் கைக்கும் கண்டிப்பாக போய் சேரணும். அதுதான் வந்து ஆசை. இது எல்லாமே சரியானு சொல்லி அந்த எல்லாமே அந்த இறைவனை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஸ்டே சேஃப், அவ்வளோதான்.